ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக 6000 நிதி உதவி வழங்குறாங்க. இந்த 6000 நிதி உதவி யாருக்கெல்லாம் கிடைக்கின்ற முழு விவரத்தை வந்து தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 நிதி உதவி தமிழக அரசாங்கம் வழங்குறாங்க. இந்த 6000 வெள்ள நிவாரணம் வந்து வழங்கப்பட உள்ள பகுதிகள் என்னென்ன என அரசாணை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களில் எந்தெந்த வட்டங்களில் நிவாரணம் வந்து வழங்கப்படும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து செங்கல்பட்டு வட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர், திருப்பூர் மற்றும் 3 வருவாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காஞ்சிபுரம் வட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் மேலும் 3 வருவாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் வட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, புவிருந்தவல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் அப்படின்ற பகுதிகள் எல்லாமே வந்து நிவாரண நிதி உதவி வழங்க போதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கம் என்ன சொல்லியாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2023 டிசம்பர் 3 மற்றும் 4 ஆகிய தினங்களில் வீசிய மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்தது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில வட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலே முதலாவது படிப்படியாக செய்தி வெளியீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக்ஜாம் புயல் வெள்ளம் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகை ₹6000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது தொடர்பாக கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் துருவாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் மேலே 3வதாக படிக்கப்பட்ட கடிதத்தின்படி உரிய முன்மொழிகளை அனுப்பியுள்ளார்கள். கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிர்வாக ஆணையர் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலமாக ரொக்கமாக வழங்கப்படலாம் என்றும், இதனை முறையாக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் டோக்கன்கள் முன்னதாகவே கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்படலாம் என்றும், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் உயர் அலுவலர்கள் பொறுத்த வகையில் அவர்கள் தங்களின் பாதிப்பு விவரங்களை வங்கிக் கணக்கு ஆகியவற்றுடன் தெரிவித்து நிவாரணத் தொகையினை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படலாம் எனவும் விரிவான முன்மொழிகளை சமர்ப்பித்துள்ளனர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் பரிந்துரையின்படி இந்த நிவாரணம் பின்வருமாறு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். அதாவது சென்னை மாவட்டம் அனைத்து வட்டங்களிலும் வந்து வழங்கப்படுறாங்க. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் வட்டங்கள் முழுமையாகவும் மற்றும் திருப்பூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்களுக்கும், காஞ்சிபுரம் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும், ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் 3 வருவாய் கிராமங்கள் வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, புவியந்தவல்லி, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஆகிய 6 வட்டங்கள் வந்து இதில் வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. இந்த புயல் மற்றும் அதிக கனமழை காரணமாக சில பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததாலும் பயனாளர்கள் வங்கிக் கணக்குக்கு எண்களை சேகரித்து நிவாரணம் வழங்க காலதாமதம் ஆகும் என்பதாலும், மேலும் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது ஏடிஎம் அட்டையை, வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவற்றை இழந்திருக்கக்கூடும் என்பதாலும் அவர்களுக்கு உடனடியாக பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கலாம் எனவும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் திருவாரூர் ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்களின் கருத்துருவை கவனத்துடன் பரிசீலித்து அரசு பின்வருமாறு ஆணையிடுது. அதாவது மிக்ஜாம் புயலால் வாழ்வாதாரத்தும் பாதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து துணிமணிகளை, பாத்திரங்கள், வீடு உபயோகப் பொருட்கள் இழந்து குடும்பங்கள் மற்றும் மேலே பகுதியில் 3 குறிப்பிட்டுள்ள வட்டங்கள், வருவாய் கிராமங்கள் நியாய விலைக் கடைகள் மூலமாக டோக்கன் வழங்கப்படும் முறையை பின்பற்றி ₹6000 வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மழை வெள்ளத்தால் ஒன்றிய அரசு, மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன உயர் அலுவலர் செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு, துணி பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு விவரங்களால் தங்களது வங்கி கணக்கு விவரத்தோடு தங்களது பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், இதற்கான தேவையான அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகளிலே தேவையான அளவு வைத்திர கூட்டுறவு சங்கங்கள், பதிவாளர்கள் மற்றும் மேலாண் இயக்குநர், தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழக ஆகியோர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக நியாய விலை பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சி வழங்குதல், டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக முன்னதாக அளிக்கப்படும் பணி ஆகியவற்றை கூட்டுறவு சங்கங்கள், பதிவாளர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்து மேலாண்மை இயக்குநர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்காணிப்பதுடன் தேவையான எண்களில் விண்ணப்பம் படிவங்கள் நிறைய நியாய விலைக் கடைகளில் இருப்பதாகவும் உறுதி செய்ய வேண்டும்.
தேவையான எண்ணிக்கையில் விண்ணப்ப படிவங்கள் நியாய விலைக்கடைகளில் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்குவதில் எந்தவித சிரமம் ஏற்படக்கூடாது என்ற வகையில் விநியோகிக்கப்படுவதற்காக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு மழை வெள்ளத்தால் சூழ்ந்து துணிமணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை இழந்த குடும்பங்களுக்கு சம்பந்தப்பட்ட நியாய விலைக்கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்படும். கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர்கள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிக கழகங்கள், மேலாண்மை இயக்குநர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் காவல்துறையுடன் இணைந்து தக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நிவாரண உதவிகள் வழங்கும்போது மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மேலே 2 படிக்கப்பட்டுள்ள அரசாணை குறிப்பிடப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் பகுதி 5 குறிப்பிட்டுள்ள பணிக்கு தேவையான தொகையினை ஸ்டேட் டிசார்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு என்ற தலைப்பில் வழங்கப்பட வேண்டும். மேலே 5 ஆணையிட்டுள்ளவாறு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினர் இணைந்து உரிய மேல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிர்வாக ஆணையர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 நிதி உதவி பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. ஸோ இந்த அரசாணை பிரகாரம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே இந்த நிவாரணத் தொகை வந்து வழங்கப்படுது. இந்த நிவாரணத் தொகை எப்படி வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொக்கமாகவே வழங்குறாங்க. ஸோ இது வந்து ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படுது. இதுக்கான வந்து ஒரு கூப்பன் வந்து விநியோகிக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அந்த கூப்பன் மூலமாக நீங்கள் வந்து கேட்டு அந்த 6,000 நிதி உதவி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மேலும் இந்த சர்க்கரை கார்டு பயன்படுத்தக்கூடியவருங்க, வருமான வரி கட்டக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து தேவையான அந்த ஆவணங்களை சப்மிட் பண்ணி நீங்கள் இழப்பீடுகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து அமௌண்ட் போட்டு விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே தமிழ் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே இந்த நிவாரணத் தொகை வந்து வழங்குறது பார்த்தீங்கன்னாக்கா அது சரியானதாக இருக்காதுனு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 மாவட்டத்துக்குமே நிவாரணத்துக்கு வழங்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமலை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.